தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள கொடுப்பெனவுகள் வெளியான சுற்றறிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இந்தியாவே காரணம், மைத்திரி வாக்குமூலம். நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலைகள் திருத்தம். மொட்டுக்கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தயார், வெளியான அறிவிப்பு. நுவரெலியாவில் பரபரப்பு சம்பவம், ஹோட்டலில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து. கலகாக் பிரதேசத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகள் மீட்பு, மூவர் கைது. யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்ச்சி சம்பவம், சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். புதுக்குடியிருப்பில் மரண வீட்டில் கை கலப்பு, 5 பேர் காயம், ஒருவர் ஆபத்தான நிலையில். கொழும்பில் மசாஜ் நிலையம் ஒன்றில் சேவை பெற சென்றவர் திடீரென உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு விசேட மாதாந்த ஊக்கத்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிரதேச செயலாளர் ஒருவருக்கு 15,000 ரூபாய் கொடுப்பெனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உதவி பிரதேச செயலாளர், உதவி இயக்குனர் மற்றும் கணக்காளர் பதவிகளுக்கு தலா ரூபாய் 10,000 மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த ஊக்கத்தொகை மார்ச் முதல் டிசம்பர் வரையிலான 10 மாத காலத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவே செயற்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 2019 மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த போதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அண்மையில் கண்டிக்கு பயணம் செய்திருந்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் யார் சம்பந்தப்பட்டிருந்தனர் என்பது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் இது தொடர்பில் நீதிமன்றம் ஒன்றில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றையே வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. குறித்த வாக்குமூலத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பின்புலத்தில் இந்தியாவை செயற்பட்டதாக மைத்திரிபால கூறியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. கம்மாந்தோட்டை துறைமுகம் மற்றும் மாத்தளை விமான நிலையம் போன்ற திட்டங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்படாமையினாலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இந்தியாவின் ராஜதந்திரி ஒருவர் தம்மிடம் ஒப்புக்கொண்டதாக மைத்திரிபால வாக்குமூலம் வழங்கியுள்ளார் என குறித்த செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. செபெட்கோ எரிபொருள் நிறுவனம் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 371 ரூபாவாகவும் ஆக்டேன் 95 பெட்ரோலின் விலை 8 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 456 ரூபாவாகும். ஓட்டோ டீசல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 363 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசல் விலை 7 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 468 ரூபாவாகும். அத்துடன் மண்ணெண்ணெய் விலை 26 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 262 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னையே தெரிவு செய்ய வேண்டும் என மவ்விம ஜனதா கட்சியின் தலைவர் திலி ஜெயவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்த தேர்தல் நடத்த வேண்டும் என அமெரிக்க பிரஜையான பசில் தீர்மானிக்க அனுமதிக்க முடியாது என திலி ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். பதுளையில் இடம்பெற்ற கட்சி மாவட்ட மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பொதுஜன பெருமன கட்சி பசில் ராஜபக்சவின் கட்சி அல்ல, நாமல் ராஜபக்சவின் கட்சி அல்ல, அது நாட்டை நேசிக்கும் 69 லட்சம் மக்களின் கட்சி. மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னையே தெரிவு செய்ய வேண்டும். மொட்டுக்கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் இல்லையென அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறியுள்ளார். நாட்டை நேசிக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மொட்டுக்கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நான் இருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
நுவரெலியாவில் உள்ள பிரதான ஹோட்டல் ஒன்றின் சமையலறை பகுதியில் ஏற்பட்ட தீயினால் சமையலறை பகுதி முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் ஒன்றே தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீப்பரவலுக்கான காரணம் சமையல் எரிவாயு கசிவு என போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீ பரவிய சில நிமிடங்களில் நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்துள்ளது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உடைமைகளுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். கலகோ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொப்புரிஷ நுவரெலியா பிரதான வீதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த மூவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கம்பளை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நேற்று இரவு திடீரென யுக்திய வேலை திட்டத்தின் கீழ் கலகா பகுதியில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு அவசர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகளினால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரம் இல்லாமல் வைத்திருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகள் முச்சக்கர வண்டி ஆகியவற்றை இதன்போது விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் கலகா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்பஸ்தரின் சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிணற்றிலிருந்து புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய சின்னத்துறை தவராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த குடும்பஸ்தரை காணவில்லை என உறவினர்கள் தேடி வந்த நிலையில் அவர் இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய் பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் மத்திய கிராமத்தில் மரண வீடு ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பில் 5 பேர் காயமடைந்த நிலையில் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தின மரண வீடு ஒன்றின் இறுதி நிகழ்வின் போது ஏற்பட்ட வாய்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சுதந்திரபுரம் மத்திய பகுதியினைச் சேர்ந்த 61 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த தென்னை மரத்தில் தேங்காய் பறிப்பதற்காக ஏறிய போது தவறி வீழ்ந்து காயமடைந்த நிலையில் 28 தேதி உயிரிழந்துள்ளார். அவரின் இறுதி நிகழ்வுகள் சுதந்திரபுரம் மத்திய பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் நடைபெற்றுள்ளது. இதற்கு யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில் இருந்து அவரின் உறவினர்கள் வருகை தந்துள்ள நிலையில் அவர்களுக்கும் சுதந்திரபுரம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அது பின்னர் கைகலப்பாக மாறி கொட்டான்கள் கத்திகள் கொண்டு தாக்குதலில் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இருந்து வருகை தந்த உறவினர்களின் மூவருக்கும் சுதந்திரபுரம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞர்களில் மூவரும் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் யாழ்ப்பாணத்தில் சேர்ந்த ஒருவர் தீவிர சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கொழும்பு தேகிவளை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் சேவை பெற சென்ற ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் மகரகம பிரதான வீதியில் அம்பிலவத்தை சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் திடீர் சுகவீனம் காரணமாக மசாஜ் நிலையத்திலேயே உயிரிழந்துள்ளதாக பொரலஸ்கமுவ போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் பனிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. மாரடைப்பு காரணமாக குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.